அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் பணியின் பொழுது நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய மிக முக்கிய ரிஜிஸ்டரான 17A பதிவேடை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17A ரிஜிஸ்டருடைய ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்குது. ஃபார்ம் 17A ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஜிஸ்டரை வந்து ரொம்ப முக்கியமான ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டரில் தான் வந்து ஓட்டு போட வரக்கூடிய வாக்காளருடைய டேட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணி அவங்களுடைய கையொப்பத்தை வந்து வாங்குவோம். ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லைனில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் பணியமர்த்தப்பட்டு உள்ளீர்களோ அந்த சட்டமன்றத்துடைய நம்பர் மற்றும் பெயரை வந்து எழுதணும். இந்த புரோம் டேஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து 15 அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி அப்படின்னா 15 போட்டு அந்த சட்டமன்ற தொகுதியுடைய நேமை வந்து இந்த இடத்துல எழுதணும். ஸோ ரெண்டாவது லைன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் அண்டு நேம் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் எந்த போலிங் ஸ்டேஷனில் வந்து பணியமர்த்தப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர் அதே மாதிரி அதனுடைய பேர் எழுதணும். இப்போ நான் வந்து 01 அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 01 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு பக்கத்தில் வந்து நேம் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் எழுதணும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பேரை வந்து இந்த இடத்துல வந்து எழுதணும். ஸோ நான் எழுதிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, உங்கள் ஸ்டேஷனுடைய நம்பரை வந்து இந்த இடத்துல எழுதணும், உங்களுடைய போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து நான் எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து டேட் ஆஃப் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கக்கூடிய டேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய டேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஃபில் பண்ணக்கூடியது. இனி வந்து செகண்ட் பே உள்ளுக்குள்ளே வந்து நம்ம போய் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிவத்தை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 17A ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸுடைய பேஜ் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி தான் என்ட்ரி பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய நம்பரை வந்து இதில் வந்து நோட் பண்ணுங்கள். நான் வந்து நோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நேம் நம்பர் அண்டு நேம் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். ஸோ நான் வந்து நோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய போலிங் ஸ்டேஷனுடைய நம்பரை வந்து நோட் பண்ணுங்கள். வாக்குச்சாவடி எண், ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 1000 வரைக்கும் ஒரு புக்லெட்டாம், 1001லேருந்து 2000 வரைக்கும் ஒரு புக்லெட்டாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு புக்லெட்டில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த சீரியல் நம்பர். இதை வந்து நம்ம வந்து எக்கான கொண்டு மாற்றக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சீரியல் நம்பர் ஆஃப் எலக்டர் இன் தி எலக்டரல் ரோல். ஸோ ஓட்டு போட வரக்கூடிய வாக்காளருடைய சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நோட் பண்ணணும். அதுக்கடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் வந்து கொண்டு வந்து அவங்க வந்து ஓட்டு போடுறாங்களோ அதை வந்து அந்த மூணாவது காலத்தில் வந்து எழுதணும். ஸோ இதுதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள். இந்த ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து தான் வந்து வாக்காளர் தங்களுடைய ஓட்டை வந்து பதிவு செய்ய வேண்டும். அதுக்கான ஷார்ட்கட் பக்கத்திலே கொடுத்துருக்குறேன். இப்போ ஆதார் கார்டு அப்படின்னா ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஷார்ட்கட் ஃபார்மை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எலெக்ஷன் அப்போ நமக்கு பயன்படும். அதே போல் 17A ரிஜிஸ்டரில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஷார்ட்கட் ஃபார்ம் அதை வந்து நோட் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே அந்த ஐடி கார்டுடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை வந்து நம்ம எழுதணும். ஸோ அதுதான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல எழுதக்கூடியது. அதுக்கடுத்து சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய சிக்னேச்சரை வந்து இந்த இடத்துல வாங்கணும், அல்லது கைரேகையை வந்து இந்த இடத்துல வாங்கணும். அதுக்கடுத்து ரிமார்க் காலம். ரிமார்க் காலத்தில் வந்து ஏதாவது ஒரு 49OO அல்லது 49MO டெண்டர் ஓட்டோ இல்லை வேறு ஏதாவது சேலஞ்சர் ஓட்டோ வேறு ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிமார்க் காலத்தில் வந்து எழுதணும். இடிசி சர்டிஃபிகேட் வச்சு யாராவது ஓட்டு போட்டாங்கனாலும் இந்த ரிமார்க் காலத்தில் எழுத போகிறோம்.
ஸோ இதுதான் இந்த படிவம். இதில் வந்து ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஓட்டு போட வராரு, அவருடைய சீரியல் நம்பர் வந்து 24 அப்படிங்கிற, அதாவது மார்க்கு காப்பி ஆஃப் எலக்டர் ரோலில் வந்து அவருடைய சீரியல் நம்பர் வந்து 24 அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ 24 அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதிக்கிறேன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களோ அதை வந்து இந்த இடத்துல நோட் பண்ணணும். இப்போ எபிக் கார்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா எபிக் அப்படின்னு மட்டும் எழுதுனா போதுமானது, அதாவது ஓட்டர் ஐடி கார்டு கொண்டு வந்தால் எபிக்னு மட்டும் எழுதினால் போதுமானது. ஸோ இது மாதிரி எழுதிட்டு அவங்களுடைய கையெழுத்தை வந்து இந்த இடத்துல வாங்கிக்கிறேன்னு, ரிமார்க் காலத்தில் டாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு நபர் வராரு, அவர் வந்து அவருடைய சீரியல் நம்பர் 43 அப்படின்னா 43 எழுதிக்கிறேன்னு. அதுக்கடுத்து அவர் கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா எபிக், அதாவது ஓட்டர் ஐடி இல்லாமல் வேறு லைசன்ஸ் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்னவோ அதை வந்து நம்ம எழுதிக்கணும். நம்ம படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வந்து இதில் எழுதிக்கிறேன்னு. வாக்காளர் வந்து இப்போ ஆதார் கார்டு கொண்டு வராங்க அப்படின்னா அதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏசி எழுதிட்டு அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கடைசி 4 இலக்கத்தை வந்து எழுதணும். இப்போ 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிக்கிறேன்னு. ரிமார்க் காலத்தை பிளாங்காக விட்டலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த ரிஜிஸ்டரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ரிஜிஸ்டரில் வந்து கடைசியாக என்ன பண்ணணும், இது ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியாக வந்து இந்த ரிஜிஸ்டரை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக எழுதியிருக்கக்கூடிய நேம் கீழே வந்து ரெட்டிங்கில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன்னு. அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் தி லாஸ்ட் சீரியல் நம்பரின் 17A ரிஜிஸ்டர் இஸ், அப்போ அந்த 1002 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எழுதிக்கிறேன்னு. எழுதிட்டு கீழே வந்து பிஓ வந்து சைன் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜெண்ட் எல்லாமே வந்து சைன் பண்ணிக்கலாம், ஏசந்தோடைய சிக்னேச்சர். ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த ரிஜிஸ்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்.